ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த பொருள் ஸ்ட்ரெச் ஆகுது, அதாவது டிஃபார்ம் ஆகுது. அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு அந்த பொருள் மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கே திரும்பிடுது. இதுதான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம், சரியா? இப்போது ரப்பர் பேண்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறத ஸ்டாப் பண்ண பிறகு ரப்பர் பேண்ட் ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்பிடுது. ஸோ ரப்பர் பேண்டில் நடந்தது எலாஸ்டிக் டிஃபர்மேஷன். இதே மாதிரி வேறு சில ஆப்ஜெக்ட்லையும் செஞ்சு பார்க்கலாம். அடுத்து டம்பல். டம்பலோட ரெண்டு முனையையும் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுக்கிறோம். இழுக்கிறத நிறுத்தி செக் பண்ணால் டம்பல் அதோட ஒரிஜினல் ஷேப்லேயே இருக்குது. இதையே கிரிக்கெட் ஃபைபர் கிளாஸ், செங்கல் போன்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் செஞ்சு பார்க்கலாம். இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நான் லோட் அப்ளை பண்ணுறத நிறுத்தின அப்புறம் ஒரிஜினல் ஷேப்புக்கே திரும்பிடுது. ஸோ அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எலாஸ்டிக் தானே அர்த்தம்? கரெக்ட், எல்லாமே எலாஸ்டிக் தான், பட் ஒரு குறிப்பிட்ட அளவு வர. நீங்கள் நினைக்கலாம் ரப்பர் பேண்டை இழுத்து காமிச்சா சரி, அது என்ன டம்பிளு பேட்டு இந்த மாதிரி ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸும் இழுத்து காமிச்சு அதுவும் எலாஸ்டிக்னு சொல்கிற, யங்ஸ் மாடுலர்ஸ்னு டைட்டில் போட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே யங்ஸ் மாடுலர்ஸோட சம்மந்தப்பட்டது தான். இதுவரை நீங்கள் பார்த்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வேறு வேறு மெட்டீரியலால் செய்யப்பட்டது. இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்டிஃப்னஸ் டிஃப்ரெண்ட். ஸ்டிஃப்னஸ்னால் விறைப்பு. யங்ஸ் மாடுலர்ஸ் ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, அது சாலிட் மெட்டீரியல்ஸுக்கு மட்டுமே பொருந்தும். யங்ஸ் மாடுலர்ஸ் மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அளவை வெளிப்படுத்துது. எலாஸ்டிக் டிஃபார்மேஷனில் ஆப்ஜெக்ட் டெம்பரரியாக டிஃபார்ம் ஆகும், அப்புறம் அதோட ஒரிஜினல் ஷேப்க்கே திரும்பிடும். பட் அது எப்படி திரும்புது? நீங்கள் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு இந்த மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரெச்சிங் ஆர் கம்ப்ரஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு ரீஸ்டோர் பண்ணிவிடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் உண்டாகும். மெட்டீரியலோட ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வர அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் அந்த மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் அந்த மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ரப்பர் பேண்ட் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது மட்டும் எலாஸ்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஸ்டீல், வுட், கிளாஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வர எலாஸ்டிக் தான். ரப்பரோட யங்ஸ் மாடுலஸ் கம்மி, அதனால் ரப்பர் பேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. நாங்கள் காமிச்ச மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட மெட்டீரியல்ஸ்க்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகம், அதனால் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த எஃபெக்டையுமே க்ரியேட் பண்ணலை. யங்ஸ் மாடுலஸ் ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கும் ஆப்ஜெக்டோட சைஸ் அண்ட் ஷேப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. யங்ஸ் மாடுலஸ் எலாஸ்டிக் லிமிட் வரை தான் அப்ளிகபிள். மெட்டீரியல் எலாஸ்டிக் ஸ்டேட்டை தாண்டி பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ் அங்கே செல்லாது. யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மெட்டீரியலுக்கு இல்லைன்னா விளைவு விபரீதமாக கூட முடியலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த பெனில் ஸ்ப்ரிங் இருக்குது. எதுக்கு ஸ்ப்ரிங்கு வச்சுருக்காங்க? இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆகி ரீஃபில் வெளியே வரும். அகெயின் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரிங்கு அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் ஆகும், அதனால் ரீஃபில் உள்ளே போயிடும். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பதிலாக இதை விட அதிகமான ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? நீங்கள் இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கு ஃபெயில் ஆகலாம். இது ஸ்டிஃப்னஸ் ரொம்ப கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாமலேயே ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் வெளியே வரும். அப்புறம் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது பென் ரீஃபில் உள்ளே தானாக போகும். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மெட்டீரியலை சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடுனால காம்போனன்ட் எலாஸ்டிக் லிமிட் தாண்டாமல் இருக்கணும். ஸோ டிசைன் கால்குலேஷன் செய்கிறதுக்கு உங்கள் மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். யங்ஸ் மாடுலஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யங்ஸ் மாடுலஸ் பற்றி வேற ஒரு கான்டெக்ஸ்டில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, பிளாஸ்டிக் இருக்குல்ல அது எலாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுமா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.